ஒத்துக்கல பேசுறது அவங்க வந்து நாம திரும்ப வரோம். எமர்ஜென்சி சர்வீசஸ் எதுவாக இருந்தாலும் சரி, போகிறதுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா பண்ணுங்க. இரண்டாயிரம் காவல்துறை அதிகாரிகள் வந்து பணியாற்றி இது மாநகரத்தில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்காக எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் பர்தரா ரெகுலேட் பண்ணுறதுக்காக, அதாவது எந்த பகுதியிலும் யாருக்காவது பொருட்கள் கிடைக்கவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் அதை காவல்துறையில் ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் இன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் பப்ளிக் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஏரியாவில் பொருட்கள் கிடைப்பது கடினமாக இருக்கிறது, இல்லை எந்தெந்த பொருட்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் என்றால் காவல்துறை மூலமாக அந்த ஏரியாவில் உள்ள கடைகளுக்கு நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுத்து அதன் மூலம் நம்ம கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இரண்டு நம்பர் வந்து 253-10-44, 253-10-44, அடுத்ததாக 253-10-45. இந்த இரண்டு நம்பர்கள் மூலமாக பொதுமக்கள் இந்த கண்ட்ரோல் ரூம் அழைத்தாங்கன்னா அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அவங்க பகுதியில் உள்ள ஏதாவது அவங்களோட பொருட்கள் கிடைக்கவில்லை இல்லை வேறு ஏதாவது சிவிக் சம்மந்தமான எந்த மாதிரி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, லேண்ட் ஆர்டர் சம்மந்தமான எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதில் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக காவல்துறை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் அந்த இடத்துக்கு சென்று அவர்கள் அந்த உதவியை செய்வார்கள். ஒரு சில சமயங்களில் பெரிய வயதானவர்கள் முதியோர்கள் இப்படி இருக்கும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அது மூலமாக நம்ம பப்ளிக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் நம்ம பண்ணலாங்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மதுரை மாநகராட்சியோடு சேர்ந்து கார்பரேஷன்களோட சேர்ந்து இந்த மார்க்கெட்ஸை இன்னும் ஃபர்தராக எப்படி ரெகுலேட் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம திருச்சி கொடுக்கலாங்கிற ஒரு திட்டம் நீங்கள் தீட்டிருக்கிறோம். அதன் மூலமாக மதுரை மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சியை வந்து அந்த முடிவு எடுத்து அந்த குறிப்பாக அந்த காய்கறி கடைகள் அவங்களை எப்படி ஒழுங்குபடுத்துங்கிறது வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு அதுக்கு ஒரு கிளியராக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஏனென்றால் இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் உங்களை வீட்டில் இருப்பது தான் மிகவும் நல்லது. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, வரும்பொழுது குடும்பமாக சேர்ந்து வர்றாங்க, அது தவறு. வீட்டுக்கு ஒருவர் வந்தால் அது பெட்டராக இருக்கும். எங்களுக்கும் அந்த அவங்களை ஒழுங்குபடுத்தி அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து செல்வது வந்து ஈஸியாக இருக்கும். ஆகவே அது பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இதுவரைக்கு 33 வழக்குகள் வந்து 144 வயலேஷனுக்காக நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். அதை தவிர சுமார் 332 டூவீலர்ஸ், அதாவது அனாவசியமாக தெருவில் வந்து சுற்றி கொண்டிருப்பது, தேவையில்லாமல் வந்து இந்த பைக்கில் அங்கங்கே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி இருந்த டூவீலர்ஸ் வந்து 332 டூவீலர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம சீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பர்தரா டிஸ்போசல் பின்னாடி கொடுத்துக்கலாங்கிறதுக்காக வழக்குகள் அவங்களும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிகவும் முக்கியம். மேக்சிமம் ஸ்டே அட் ஹோம், அதுதான் முக்கியம். எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிறது தான் மிகவும் மிகவும் நல்லது. உங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பதற்காக முதல்வருடைய உத்தரவுப்படி எல்லா பகுதிகளிலும் எல்லா ஏரியாக்கள்லையும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லா முயற்சிகளும் வந்து மாவட்ட நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி இணைந்து மிக நல்ல முறையாக நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிக முக்கியம் என்று நான் கூறிக்கொண்டு தயவு செய்து வெளியில் வரும்பொழுது யாரும் கூட்டம் கூட்டமாக அலைய வேண்டாம், கூட்டம் கூட்டமாக இருக்க வேண்டாம். உங்களுடைய தெருக்களில் இருந்தாலும் சரி கூட்டமாக யாரும் அமர வேண்டாம். தனித்தனியாக உங்களுடைய இல்லத்தில் இருப்பதுதான் மிகவும் நல்லது. அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் பொழுது யாருக்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் பகுதியில் உள்ள கடைகளை வாங்கினால் நன்றாக இருக்கும். குறிப்பாக மதுரை மாநகரத்தை பொறுத்தவரை எல்லாருமே சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு போக வேண்டும், இல்லை டயர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டும், இல்லை சவுத் கேட் மார்க்கெட் போக வேண்டும், இல்லைனா மாட்டுத்தாவணி மார்க்கெட் போகணும், அந்த ஒரு எண்ணத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இது தவறு. இப்படி எல்லாருமே அந்தந்த மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே ஒரு கூட்டம் வந்து ஆயிரக்கணக்கில் அந்த கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். எல்லா பகுதியிலையும் எல்லா ஏரியாவிலையும் எல்லா தெருக்களையும் கடைகள் இருக்குது. அந்த கடைகள் எல்லாம் திறந்துருக்குது. அந்த கடைகளில் காய்கறிகள் இருக்குது, மளிகை கடைகள் மளிகை ஜாமானங்கள் இருக்குது. ஸோ அந்த இடங்களில் நீங்கள் அந்த பொருட்களை வாங்கிட்டுன்னா வந்து எல்லாருக்கும் எளிமையாக இருக்கும். இந்த சென்ட்ரல் மார்க்கெட்ஸ் போகிறது இந்த மத்திய போகும் பொழுது அந்த இடத்துல எல்லாருமே வந்து கூட்டம் சேரும் பொழுது இந்த நோய் தொற்று வந்து மற்றவங்களுக்கு பரவுவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதிலிருந்து மக்கள் வந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இல்லத்தில் இருங்கள், தேவையான பொருட்கள் உங்கள் பகுதியில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நான் கூறுகிறேன்.
ஒரு சில ஏரியாக்களை நம்ம இந்த ட்ரோன்ஸ் வச்சு கூட நாங்கள் மானிட்டர் பண்ணி பிளான் பண்ணுறோம். அதாவது ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, தேவையில்லாமல் கூட்டம் இருக்காங்களோ அதுவும் நம்ம ட்ரோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அந்த க்ரௌடிங் இல்லாமல் இருக்கிறப்ப அதையும் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மக்களுக்கு இந்த மெசேஜ் நீங்களும் போடுறது கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்களும் கூட்டம் போடக்கூடாது பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் சார். அடிஷ்னலாக நாட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியலாம் ஊர் ஃபுல்லாக அதை பண்ணி காம்பன்சேஷன் பேசி சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டு நம்பர் நடந்தது 2531044, அடுத்ததாக 2531045. இந்த இரண்டு நம்பரில் மாநகரத்தில் உள்ள எந்த பகுதியிலேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இதை இயங்கும். இங்கே உள்ள ஆய்வாளர்கள் வந்து அந்த ஃபோன் காலை ரிசீவ் பண்ணி எந்த ஏரியா எந்த பகுதி உங்கள் அட்ரஸ்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீட்டுக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் தேவை இல்லை உங்கள் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு காலாக இருந்தாலும் சரி அந்த பொருள் உங்களுக்கு கிடைப்பதற்காக கண்டிப்பாக அந்த ஏற்பாடு வந்து காவல்துறையமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறோம். அதே மாதிரி ஹோம் டெலிவரிக்காக கார்பெட்லேருந்து ஒரு 13 கடைகள் வேண்டிய பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த மக்கள் அதிகமாக வெளியே வராமல் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது, மாநகரத்துக்கு நல்லது. தயவுசெய்து அதனால் மக்கள் வெளியே வராமல் இருக்கிறத இந்த முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம். முடிந்த வரைக்கும் உங்கள் இல்லத்தில் எல்லாமே இருங்க, இந்த ஃபோன் நம்பர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தேவைகள் என்ன, என்ன பொருள் கிடைக்கவில்லை அது சொன்னால் கூட பரவாயில்ல, என்ன பொருள் கிடைக்கவில்லைன்னா அந்த பொருள் நம்ம கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு செய்யலாம்.